எனக்கு பிரியமானவர்களே, உலக பிரகாரமான காரியங்களிலே தற்காலிகமான தாகமும் தற்காலிகமான திருப்தியும் நமக்கு இருக்கும். பிரியமானவர்களே, நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களே, அது ஒரு ஷர்ட்டாக இருக்கலாம், ஒரு சாரியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் திறந்து 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 அதை பார்த்து கொண்டே இருப்போம். எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும், அதை எப்போ போட்டுட்டு போகலாம், இப்படியே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதை பொருட்படுத்த மாட்டோம். ஏன்னா அதற்கான நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிந்து போய்விடும். நம்ம அந்த ஒரு பொருள் மீது வைத்திருந்த ஒரு தாகத்தின் திருப்தி அடைந்த பிறகு அதை குறித்து நாம் எடுத்து பார்க்கிறதோ அதை எப்போது தேவைன்னும் போது எடுத்து போட்டுட்டு போயிடுவோம். அப்படி தான் எனக்கு பிரியமானவர்களே, உலக பிரகாரமான காரியங்களிலே தற்காலிகமான தாகமும் தற்காலிகமான திருப்தியும் நமக்கு இருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது நாம் நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம், நித்திய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க ஆண்டவர் நம்மை ஏவுகின்றவராயிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆவியானவர் அப்படி தான் நம்மை வழி நடத்துவார். ஆவியானவர் சோதிக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திலே அழைத்து சென்ற பிறகு மத்தேயு 4வது அதிகாரத்திலே சோதனைக்காரன் இயேசுவினிடத்திலே வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இங்கிருக்கிற கல்களை அப்பமாக மாற்றி நீ சாப்பிடலாமே என்று சொல்லி சோதிக்கின்றான். ஒரு மெட்டீரியல் காரணத்தை அங்கே வைக்கின்றதை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வசனம் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்க முடியும். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி, எழுதியிருக்கிறதே எங்கே எழுதியிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே எகிப்து மக்களிடத்திலே மன்னாவை மாத்திரம் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் நீங்கள் என்று சொல்லி, இந்த மன்னா என்பதற்கு பொருள் அது என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது வாட் இஸ் திஸ், அவ்வளோதான். எபிரேய மொழியிலே மன்னா என்று சொல்லும்போது வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அதுவே பெயராக மாறிவிட்டது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் வெறும் மன்னாவையும் இப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தற்காலிக திருப்தி, தற்காலிக சந்தோஷம்தான் கிடைக்கும். மனுஷப்பத்தினாலே இல்லை, இந்த சிறிய காரியங்களினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்று காலையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நாம் புறப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு புது பலனையும் நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷத்தை கொடுக்கின்ற நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. God morning.